ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நல்ல பூண்டு குழம்பு, கீரை பொரியல், உருளைக்கிழங்கு மசியல், ரசம். எப்படி சூப்பராக ஈஸியாக டக்குன்னு வேலையை கடக்கடான்னு முடிக்கலான்னு பார்க்கலாம். நல்லா ரெண்டு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மசாலாத்தூள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் தான் எடுத்துக்கிட போகிறேன். காரத்துக்கு மிளகாய்த்தூள் எல்லாமே ரெடியாக இருக்குது. கடகடன்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகிற மாதிரி ஆயிட்டுனா கசப்புத்தன்மை வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பில் வந்து இதனுடைய சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு பூண்டு உள்ளே சேர்த்துருக்குறேன். பூண்டு இப்போ நல்லா இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக வறுபட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது இல்லைன்னா நம்ம வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கணும், கருகாமல் பார்த்துக்கணும். ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறேன். நம்ம கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்குங்கிறதுக்காக அரைச்சி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் வதங்கிக்கிடட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இனி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதான். மசாலாலாம் ஆல்ரெடி நம்ம ஆயிலில் வதக்கியிருக்கோம். ரொம்ப நேரம் நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வைக்கணும் இல்லை. மீடியமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி அது வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ புளியோட ராஸ்மெல், அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் நல்லா திக்காக ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணும். இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டால் சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இந்த டைமில் நமக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான திக்னஸ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட் இதுக்கு நல்ல காம்போவாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். டக்குன்னு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேன். தோலெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா நம்ம வந்து மசித்து எடுத்துக்கிடலாம். இது கூட நம்ம மசித்த உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தாளித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இனி நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதனோடு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நிறைய பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வதங்கிக்கிடலாம். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதிலே நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லா ஆயிலெலாம் இழுத்துக்கிட்டு நல்லா சூப்பரான டேஸ்டில் ரெடி ஆயிரும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மல்லியலை தூவி இறக்கிற வேண்டியதான். தேங்காய் துருவல் போடணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சூப்பரான கீரை பொரியல். இன்றைக்கி நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்குறேன். வேறு எந்த கீரை எடுத்துக்கிட்டாலும் இதே மெத்தடில் நம்ம பண்ணிடலாம். ஸோ கீரையெல்லாம் அந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு வந்து நமக்கு வத்தலோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 2 வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கிறேன். இதனுடைய நல்ல காரம்லாம் நமக்கு இந்த ஆயிலே இறங்கும் போது சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததும் குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே உப்பு போட வேண்டாம். கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் உப்பு போடலாம். ஏன்னா கீரைக்கு ரொம்ப உப்பு எடுக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கும் போது சுருங்கிடும். இந்த டைமில் வந்து நம்ம உப்போட அளவு வந்து கரெக்டாக பார்த்து நமக்கு போட முடியும்.
அப்பப்போ இதை மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கீரையெல்லாம் நல்லா வெந்துடும். கீரை நல்லா இப்போ வெந்துச்சு. இனி வந்து தேங்காய் துருவல் மட்டும் போடலாம், இல்லைனா ஒரு சில தேங்காய் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து குறை வரன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதனோடய சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரசம், தக்காளி ரசம் இன்றைக்கி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ தக்காளி, ஒரே ஒரு தக்காளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ரெண்டையுமே நான் வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து குறை குறன்னு அரைச்சிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம ஒன்று ரெண்டுமாக பொடிச்சு வச்சுருக்கிற ரசம் மசாலா வந்து இதனோடய சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்ல சூப்பரான வாசனை நமக்கு நல்லா வரும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன். இனி நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி ரெண்டு கரைசலும் உள்ளே சேர்த்துற வேண்டியதான். புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கொதிச்சிடக்கூடாது. நல்லா நுரக்கட்டி வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம உப்பு போடணும். அவ்வளோதான், எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக லன்ச் மெனு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த லன்ச் மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.